ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனனி அசோகன். இன்றைக்கி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செஷனில் எப்படி சூப்பரான மட்பாட் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு பிளான்டராக யூஸ் பண்ணலாம், மணி பிளான்ட், கேக்டஸ் அதெல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு அழகாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஒரு மட்பாட், பெயிண்ட், பெயிண்ட் ப்ரஷ், பட்ஸ் அண்ட் ஸ்பாஞ்ச். இந்த மட்பாட் வந்து உங்களுக்கு சாதாரணமாக காஃபி ஷாப்லலாம் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் லைக் திரும்ப ரீயூஸ் பண்ணுறதை பற்றி தான் இது இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஷாப்ஸ்லேயும் வந்து ஈஸியாக அவைலபிளாக தான் இருக்குது. காஸ்ட் அரவுண்ட் 20 ருபீஸ் மாதிரி தான் இருக்கும். பெயிண்டிங் எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ப்ளூ பெயிண்ட் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ப்ளூவோட இப்போ ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைக் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுக்கறதுக்காக ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ இது வந்துட்டு பெரிய சர்ஃபேஸ்னால நான் பெரிய ப்ரஷ் எடுத்திருக்கேன். நான் இப்போ ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்டான கலர்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். பிளான்ட்டுக்கு வந்து எப்பயும் யூஸ்வலாக க்ரீன் கலர் இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் எடுத்துக்கணும். பேஸ் வந்து நான் டார்க்கான கலர் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது லைட் ஷேட் கொடுக்கும். நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் கலர்ஸ் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்கனாலே போதும். இந்த கலர் தான் வேணும் அப்படின்றதுலாம் ஐடியா நெசசரி இல்லை. வாட்டர் மினிமல் அமௌண்ட் யூஸ் பண்ணால் தான் அது வந்துட்டு இன்னும் பிரைட்டாக தெரியும். இது முடிச்சுட்டு நம்ம வந்து வார்னிஷ் அவுட்டர் கொடுத்துட்டா நமக்கு வந்து இன்னும் க்ளோ கிடைக்கும். மேலே வந்து நான் ஒயிட் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ப்ளூவோடு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு லைட் ப்ளூ ஷேட் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஃபினிஷ் வேணும்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப ப்ளூ அண்ட் ஒயிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். நான் மட்பாட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து செராமிக்கில் கூட பண்ணலாம். பட் செராமிக்கில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவனில் வச்சு ஒரு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிஃபரபிளி மட்பாட்ஸ் இஸ் வந்து ஃபைன். ப்ரிஃபரபிளி அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வாட்டர் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும், நல்லா ஸ்டே ஆகாது. அதுக்கு நீங்கள் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் 6 கலர்ஸ் வச்சு கிடைக்கிது. நீங்கள் அதை வந்துட்டு பெயிண்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா மற்ற கலர்ஸ் எல்லாமும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணனா என்னென்ன கலர்ஸ் மிக்ஸ் பண்ணால் என்னென்ன கலர் வரும் அப்படின்னு நமக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ இது ஆல்மோஸ்ட் டன். கீழே வந்துட்டு ஒரு டார்க் ப்ளூ ஃபினிஷ் இருக்குது அண்ட் மேலே வந்து லைட் ப்ளூ ஃபினிஷ் கொடுத்துட்ருக்கேன். ஃபைனலாக நம்ம வந்துட்டு அங்கங்கே ஒயிட் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தோம்னா இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்க. சின்ன ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறதுக்காக சின்ன ப்ரஷ் எடுத்திருக்கேன், லைக் சின்ன டிப் உள்ள ப்ரஷ் எடுத்திருக்கேன். அதில் ஒயிட் லைட்டாக எடுத்து டுவர்ட்ஸ் பாட்டம்லேருந்து டாப் வர மாதிரி லைக் அங்கங்கே ஷேட்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு இன்னும் வந்து அழகாக இருக்கும் பார்க்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்துட்டு வேறு ஷேப் ஆஃப் மட்பாட்ஸ் ஒரு வேறு ஷேப் ஆஃப் திங்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரொம்ப பேசிக்கான டிசைன், லைக் எல்லாராலுமே பெயிண்டிங்கே பண்ண தெரியாதவங்க கூட இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். இது வரைக்கும் ப்ரீவியஸாக ப்ரஷ் ஹேண்டில் பண்ணாதவங்க நம்ம பேஸ் அண்ட் டாப்லேயும் வந்துட்டு கவர் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபினிஷ் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் பேஸ் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் டார்க்கர் ஷேட் ஆர் லைட்டர் ஷேட் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் கீழே வந்து டார்க் ஷேட் கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து டார்க் ஷேடே கீழேயும் பேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பாஞ்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்சில் ரெண்டு கலர்ஸையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபினிஷ் கிடைக்கும் நமக்கு. ப்ரஷ்ஷை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. லைக் ப்ரஷ்ஷில் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். கீழே இப்போ வந்து ஒரு டார்க் ஷேடும் மேலே வந்துட்டு ஒரு லைட் ஷேடும் வந்திருக்கு. நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட்டை டாப்பும் நான் வந்து கவர் பண்ணிடுறேன். இங்கே வந்து லைட் ஷேட் இருக்கிறதுனால நான் லைட் ஷேட் ப்ரிஃபர் பண்ணுறேன் டாப்க்கு. இப்போ இது ஆல்மோஸ்ட் டன். நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் இதை வந்து ட்ரை பண்ண வைக்கலாம். அக்ரிலிக் கலர்ஸ் வந்து யூஸ்வலாக மட்பாட்டிலெலாம் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆயிரும். பட் தென் நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண விட்டோன்னா இன்னொரு பர்ஃபெக்ஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பிளாக் பெயிண்ட் வச்சு பர்ஃபெக்ட் டிசைன்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு தின் ஸ்ட்ரோக் ப்ரஷ் எடுத்துகிட்டு எந்த வாட்டம் ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சும்மா ஒரு லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதில் வந்துட்டு பேசிக்காகவே லைன்ஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரோக்ஸ் நான் வந்துட்டு லைன்ஸ் வச்சு டிசைன்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு பட்ஸ் யூஸ் பண்ணி நான் லீஃப் லுக் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பெயிண்டிங் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது அப்படின்னா லைக் நீங்கள் இதை வந்துட்டு இன்னும் பெட்டரான டிசைன்ஸ் கூட சூஸ் பண்ணி யூ கேன் ஆல்சோ செல் இட் ஆன்லைன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் டிசைன்ஸ் வந்து வந்திருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ப்ரெஷ் வந்துட்டு இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணி கூட லீஃப் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு மேட் ஃபினிஷில் இருக்குது. நமக்கு வேணும்னா வார்னிஷ் வந்துட்டு வாங்கி இதில் வந்துட்டு 2 கோட்ஸ் அடித்தோன்னா இன்னும் பெட்டர் ஃபினிஷ் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாம்.